Hi, hello guys, welcome back to our channel. Now we are going to the Bajaj showroom. Now we are going to review the car. Yes, we are going to launch the car store. We are going to review the details in this video. We are going to the price and the features. We are going to talk about all the details. If you want to subscribe to the channel, subscribe to the bell icon. Let's go to the video. Okay, first look is Patina, in the Matramiga, they look, they and a cupucha, Elatu cupucha, then the Kanuvacha headlight, after tail lady, Alame or Amaidam, look wise, Edmilk, Adansa Kalia, Yingu Madirkana, Inga Madir, Inga Patina, Unglinga, gear push indicator, and a slack on the Maikon the Ganga, upper distance to empty on the Ganga, so in the Maikon the Ganga Siladra. அப்புறம் இந்த வண்டி வந்து ஒரு OBD 2 கம்ப்ளைன்ட் இப்போ நான் உங்களுக்கு RS 200 2023 மாடலோட எக்ஸாஸ்ட் நோட் காட்ற பாருங்க சரியான எக்ஸாஸ்ட் நோட் பயங்கரமா இருக்கு சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வண்டி எடுத்துட்டு ஓட்டிட்டே அப்படி நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் வாங்க போலாமா ரைட் ரிவ்யூக்குள்ள ரைட் ரிவ்யூக்குல போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா கேமரா angle வந்து லைட்டா அப்படி மேல தூக்கிச்சு நம்ம ரைட் ரிவ்யூல சாரி गाइस எப்படின்னு தெரியல நான் எப்பவும் வண்டில உட்கார்ந்து பார்க்கற மாதிரி உட்கார்ந்து பார்த்தேன் அப்பள கேமரா angle கரெக்டா தான் இருந்துச்சு எப்படி மாறுச்சுன்னு தெரியல நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம கரெக்டா கவனிச்சுக்கலாம் இப்போ வீடியோக்குள்ள போலாம் போலமா பரவாயில்லை இப்போ அந்த வண்டில டேர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு एक्चुअली பாத்தீன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் RS 200 ஓட்டறது இது மேல RS 200 ஓட்டனது கூட கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டறேன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருக்குங்கிறது அப்படியே உங்களுக்கு நான் சொல்ல போறேன் வாங்க போலாம் பவர் செம்ம பவருங்க வண்டி அந்த 200 சிசிக்குான பவர் அப்படியே கிறிஸ்பா இருக்கு பயங்கரமா அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வண்டியில ஸ்பீடோமீட்டர் இன்னும் கனெக்ட் பண்ணல ஏன்னா வண்டி லோடே இப்போதான் வந்து இறங்கியிருக்கு அதனால ஸ்பீடோமீட்டர் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருங்க நம்ம சைடு மிரர் எடுத்துப்போம் ஏன்னா நம்ம இந்த வண்டி வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டுறோம் ஸோ சைடு மிரர் இல்லாமல் கண்டிப்பாக ஓட்டக்கூடாது ஓகே போலாமா வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு தாங்க வா என்னமா இருக்கு சவுண்டு சூப்பராக இருக்கு வண்டி இதாங்க நம்ம ஆதித்யா பஜாஜ் இந்த வண்டியில் இந்த ஷோரூம்லாம் நம்ம வண்டி எடுத்திருக்கோம் டெஸ்ட் ரைடுக்கு ஆனால் சைடு மிரர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வைடாக இருக்குது அதனால் நீங்கள் சப்போஸ் ஏதாவது கேப்புக்குள்ளே போகணும் டிராஃபிக் இருக்கீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் ஹேண்டில் பார் இருக்கும் கொஞ்சம் வெளியே தான் இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் டிராஃபிக்கில் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழகிட்டோன்னா கண்டிப்பாக சரியாயிரும் பட் நம்ம புதுசாக எடுத்தோம்னா வண்டி கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் நினைக்கிறேன் ஆஹா சஸ்பென்ஷனுமே உங்களுக்கு நல்லாயிருக்கு கம்ஃபர்ட்டு கம்ஃபர்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா நீங்கள் ஆர்என் ஃபைவ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்என் ஃபைவோட உங்களுக்கு ஆர்எஸ்டி ஆர்சி 200ல எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டோட பொசிஷனே உங்களுக்கு பின்னாடி வந்துடும் இன்னும் நீங்கள் பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டியில் அதுக்கான பிரச்சனையே இல்லை சூப்பராக இருக்குது கம்ஃபர்ட்டு சீட் பொசிஷன் பக்கா அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா இ ட்வெண்ட்டின்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா இ ட்வெண்ட்டி ஃபியூல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த வண்டி எடுத்துக்கும் பெருசாக அப்டேட்டுன்னு சொல்லி எதுவுமே கொண்டு வரலைங்க இந்த வண்டியில் ஏன்னா அப்டேட் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு லுக்ஸில் வேணால் கொடுக்கலாமே தவிர அந்தளவுக்கு பெருசாக கொடுக்குற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த வண்டி வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ்லாம் வந்துருந்துச்சு ஏபிஎஸ் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறனால உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவசியமே இல்லை என்எஸ்லாம் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அந்த வண்டியில் வந்து எதுவுமே கொடுக்காமல் இருந்தாங்க உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ் அப்புறம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அதெல்லாம் எதுவுமே கொடுக்காமல் இருந்தாங்க கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இந்த வண்டியிலே உங்களுக்கு இப்போ கொடுத்துட்டாங்க அதனால் உங்களுக்கு டக்குன்னு பார்க்குறப்ப அந்த வண்டியில் நிறையா கொடுத்துருக்காங்க இல்லை கொடுக்கலன்னு உங்களுக்கு தோணும் ஆனால் தேவையானது கண்டிப்பாக இருக்குது வண்டியில் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கீழே போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ வண்டி வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு இப்போ நான் வந்துட்டு இப்போ ட்ராட்டில் கொடுத்தனா வண்டி சீரும் பாருங்கள் வண்டி பார்த்தீங்களா அப்படியே கிளம்புது வண்டி நம்ம கொடுத்த உடனே அதுதான் ஆர்எஸ் 200 பவர் ஆர்எஸ் 200 வந்து இப்போ கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த லுக்ஸ் வந்து ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு ஆனால் இந்த லுக்ஸ் வந்து வந்த புதுசில் என்னடா அது சிக்னல் இருக்கா இல்லையா சிக்னல் இருக்குது
இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் இந்த லுக்ஸுக்கு வந்து பயங்கர ஃபேன் பேஸு. அது முன்னாடி ரெண்டு ப்ரொடெக்டர் ஹெட்லைட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கண்ணு மாதிரி எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அப்போ வந்து அவ்வளோ ஒரு வரவேற்பு இருந்துச்சு இந்த வண்டிக்கு, இப்போ வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த வண்டியில் வந்து லுக்ஸ் வந்து மாற்றினா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா பஜாஜ் சைட்லேருந்து அது ஒன்று மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா கலர் ஆப்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்எஸோட கலர் ஆப்ஷன் எப்படி மாறுச்சு எப்படி வந்துச்சுன்னு. லுக்ஸுமே உங்களுக்கு அந்தளவுக்கு எடுத்துட்டாங்க, லைட்டாக அப்படியே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அது வந்து அந்தளவுக்கு இருக்காது உண்மையாருமையாக சொல்ல போனால். வண்டியில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் லுக்ஸு இந்த கலர் வைஸு அதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக அந்தளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு ஃபோக்ஸ் வந்து உங்களுக்கு அப்சைட் டவுன் கிடையாது. நம்ம என்எஸ் ஸ்டாண்டர்டில் அதை கொண்டு வந்துருந்தாங்க, இன்னும் இந்த வண்டியில் கொண்டு வரல. ஆனால் இந்த வண்டியில் கொண்டு வரலேங்கிறது ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக எனக்கு தோணலை. நல்லா தான் இருக்குது, ஏன்னா கம்ஃபர்ட்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலு, ஸ்போர்ட்ஸ் மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு சீட்டிங் போஷன் நல்லா இருக்கனால உங்களுக்கு அதை எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகிரும். அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும்னு இருக்காது. ஃபஸ்ட் டைம் ஓட்டுற ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக வேறு லெவலில் இருக்குப்பா, பயங்கரமாக இருக்குது. எனக்கு அந்த எக்ஸாஸ்ட் நோட் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது அந்த கிறிஸ்பாக இருக்க பவர், இப்படி முறுக்குனீங்கன்னா வண்டி அப்படியே இழுத்துட்டு போகுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சீட்டிங் பொசிஷன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் சீட்டிங் பொசிஷன் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. டூரிங் தாராளமாக நீங்கள் வண்டியை எட்டு போகலாம். பார்க்க தான் வண்டி வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கு டூரிங்லாம் எட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எட்டு போகலாம் வண்டியை. மைலேஜ் சொல்லணும்னு இல்லை, மைலேஜ் எப்போவுமே நல்லாயிருக்கும் பஜாஜில். இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 36-37 அந்த மாதிரி தரக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைவேஸ் பண்ணிங்கன்னா ஒரு 38-40 அந்த மாதிரி தரலாம். ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு நான் ப்ரைஸிங் சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து இந்த வண்டியில் இப்போது 2,05,000-6,000 அந்த மாதிரி ப்ரைஸ் செஞ்சது உங்களுக்கு இப்போ இருக்குது. வண்டி என்னை பொறுத்த வரைக்கும் இது யார்ப்பா நீ, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா இதே பவர் இன்ஜின்லாம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு, டியூக் 200 எல்லாமே பெருசாக அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. ஆனால் அந்த வண்டியோட ப்ரைஸும் இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நீங்கள் R15 எடுத்துக்கோங்க. R15 வந்துட்டு ஒரு 150cc தான். ஆனால் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒத்துக்கலாம் நம்ம, நிறையா எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த வண்டி வந்து 150cc பவரும் இந்த அளவுக்கு அந்த பவர் கண்டிப்பாக அதில் இருக்காது. இருந்தும் உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அதிகமாக விற்கிறாங்கள, அந்த வண்டி நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அது வந்து லுக்ஸ்க்காக நல்லா பயங்கர ஃபேமஸ் அந்த வண்டி. அந்த வண்டியோட ப்ரைஸிங் நான் கம்பேர் பண்ணுறேன். 150cc அது 200cc அது ரெண்டுக்குமே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். டிஸ்டன்ஸ் 2 MT இந்த வண்டியில் இருக்குது. அதனால் நீங்கள் பெட்ரோலை போட்டு எவ்வளோ தூரம் போகிறோங்கிறது காட்டிடும் உங்களுக்கு. நானெல்லாம் எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம்ப்பா நம்ம வண்டியில் இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன ஸ்டோன்லலாம் கிடையாது, நம்ம வாங்கினதுக்கப்புறம் தான் அது கொண்டு வந்தாங்க. அது இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி ரைடு போகிறோம், ஸோ அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்ரோல் எப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஹெட்லைட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நான் நைட்டு இது வண்டி ஓட்டினது கிடையாது, அதனால் எனக்கு விசிபிலிட்டி எப்படின்னு தெரில. ஏன்னா ப்ரொஜெக்டர் ஹேலஜன் ஹெட்லைட் தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு கண்டிப்பாக எனக்கு தோணுது. எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஹேலஜன் ப்ரொஜெக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிலிட்டி நல்லா தான் இருக்கும். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா வண்டியில் சூப்பராக இருக்குது. வண்டி நிப்பாட்ட அளவுக்கு இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டேன், நல்லாயிருக்கு. நினச்சா நம்ம நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியுது. மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ் 200 இருக்க அதே பிரச்சனை தான் இதுலேயும். டயர் செக்ஷன் இன்னும் அதே 130 செக்ஷன், ரியர் டயரு ஃப்ரண்ட் வந்து 110 செக்ஷன் தான். ஒரு நல்ல பெரிய ஒரு 150 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த வண்டி கொடுக்குற பவர் அப்படி, இந்த பவருக்கு ஒரு பெரிய டயர்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கார்னரிங் ஸ்டெபிலிட்டியும் கொஞ்சம் மிஸ் ஆகும், நல்லாயிருக்கும், நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லாயிருக்கும். 150 செக்ஷன் டயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிதாகணும். எல்லாம் ஓகே, இந்த வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எப்போவுமே பஜாஜில் வந்துட்டு எனக்கு பிடிச்சதுன்னா அந்த பட்ஜெட் தான், வேல்யூ ஃபார் மணி. அது வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும் பஜாஜை பொறுத்த வரைக்கும். கொடுத்த காசுக்கு வண்டி வந்து நல்லா இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட லுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ரெண்டு கண்ணு போதுங்க வண்டியோட லுக்கை உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு. இருங்க, உங்களுக்கு ஹை பீம் கொடுத்து காட்டுறேன், செமையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இது வந்து லோ பீமு, இது வந்து உங்களுக்கு ஹை பீமு, சூப்பராக இருக்குது. இது ஒன்று மட்டும் எல்இடியில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் ஹேலஜன் ப்ரொஜெக்டர்ஸ் தான் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. விசிபிலிட்டி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சின்னா நான் உங்களுக்கு இதோட விசிபிலிட்டி நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். லுக்கு பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குண்ணே, செமையாக இருக்குல்ல. அப்படி இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே.
ரோட் அப்பியரன்ஸ் வந்து சொல்லவே தெரியல, பயங்கரமாக இருக்கும். ஓகே, இந்த வண்டி பற்றின என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் சொல்லிட்டேன். சப்போஸ் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியோட ரிவ்யூ இப்போ அவ்வளோதான். இந்த வண்டி ரிவ்யூ முடிச்சிட்டோம், இப்போ இங்கேருந்து இன்னொரு வண்டி ரிவ்யூ பண்ண போகிறோம். அது வந்து வேறு ஷோரூமு, அது வந்து எந்த வண்டிங்கிறலாம் நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் வரும், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். பியூட்டி அண்ட் பீஸ்ட்டுங்க இந்த வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ பை பை ஃப்ரம் லைஃப் டைம் ட்ராவலர், டேக் கேர், லவ் யூ ஸோ மச். இருங்க இருங்க, இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் இன்னொரு வாட்டி கேட்போம். எத்தனை வாட்டி வேணாலும் கேட்கலாம்ப்பா. ஓகே, பை பை.